போன க்ளாஸை நம்ம வந்து இந்த நாடக பிரக்கரத்தோட ரெண்டாவது அங்கத்தோடு மூணாவது ஸ்லோகத்தோடு நிறுத்தினோம் அந்த லக்ஷணத்தை பார்த்துட்டு விட்டுட்டோம் அதாவது இப்போ கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அவருக்கு வந்து பிரதாப் ருத்ரனுக்கு ராஜ்யாபிஷேகம் ராஜ்யத்தை கொடுக்க போறா அதை வந்து அவ அவ தாத்தாவும் அண்டு அவ அந்த இவரும் அந்த பாண்டிமாதேவி அவ அவ ரெண்டு பேரும் வந்து டிசைட் பண்ணுறா பட் இவர் வந்து அது வந்து இவருக்கு கம்ப்ளீட்டா எடுத்துக்கிறதுக்கு இஷ்டம் இல்ல அண்டு வந்து இது திக்யாத்ராக்கு போடலான்னு போறலாம் போகலான்னு ஒரு எண்ணம் இருக்கு அதோட நிறுத்தினோம் ராஜபுத்திர சர்வபதீனா காக்கதீய அன்வய பாகிய சம்பதா தவான் துரந்தரம் லப்வா நரேந்திர

தவசாம் பிரத்யாஷா சரி இப்போ வந்து மந்திரியானவர் பிரதாப் ரூத்ரனுக்கு நீ வந்து ராஜ்யத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கூறுறார் சொல்றார் என்ன அப்படின்னா ராஜபுத்திர சர்வபதிநயா காகதீய அன்வய சம்பதா துவாம் தூரம் தூரம்னு இருக்குது எனக்கு ரெண்டு தூரம் இருக்கு லப்த்வா நரேந்திரः சிரம் ஆசக்தாம் துரம் சிதிலயித்தும் அத்தியவசிய அதாவது நயா எல்லா மார்க்கத்திலும் போகின்றதுமான அதாவது எல்லா வழியிலும் செல் செல்கின்றதுமான இந்த காக்கத்தீய வம்சம் அண்மயம்னா வம்சம் அதனுடைய சம்பத்தினால் துவாம் உன்னை துரம் துரம் லுவா துரம் அப்படிங்கிறது பாரம் துரம் அப்படின்னா தலைவன் ஒரு அர்த்தம் இருக்கு உச்சிதமான ஒரு தலைவனை லப்துவா அடைந்து அது யார் நீ நரேந்திர சிரம் ஆசக்தாம் துரம் சிதிலையித்தும் அத்தியவசியதி நரேந்திரனான ராஜா சிரம் ஆசக்தாம் துரம் பல காலம் தாங்கிக் கொண்டிருக்கின்ற ராஜ்யம் என்கிற பாரத்தை சிதில குறைப்பதற்காக சிதிலயுத்தம்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கோசரம் அத்தியவசியதி அதை அதுக்காக பிளான் பண்ணியிருக்கார் ஆச்சார ச அயம் காகதீஸ்வராணாம் எத் தௌரேயே புத்ரே ஷமோன்முகத்துவம் அயம் ஆச்சார இதுதான் தான் பழக்க வழக்கம் இது ப்ராக்டிஸ்ஸு என்னது அப்படின்னா யாருக்கு அப்படின்னா காகதீஸ்வரானாம் காக்கதீய ராஜாக்களுக்கு தன் என்ன ப்ராக்டிஸு அப்படின்னா எத் தௌரேயே புத்திரே ஷமோன்முகம் சன் வந்து த சன் இஸ் ரெடி டு டேக் த பாரம் அவா வந்து ஷம வழியில் போகிறது சமம் அப்படிங்கிறது அந்த பாரத்தை இறக்கி அந்த ஸ்பிரிச்சுவல் வழியில போகிறது அப்படிங்கிறது இது வந்து காகதீயாஸ்வரானாம் வம்சத்தில் இந்த ப்ராக்டிஸ் ஹஸ் பின் ஃபாலோடு சரியா குலஸ்வாமினா ஸ்வயம்புவா அப்படி திஸ் இஸ் நாட் ஒன்லி த டெசிஷன் ஆஃப் த கிங் நம்ம குலசுவாமியான ஸ்வயம்பு அவரால் பரமசிவனாலேயும் இது வந்து சொல்லப்பட்டது மேலும் அனத்திக்ரமணியா ராஜபுத்திரேன குருவோகோ கரீயசி கலு ஆக்யா ஸோ கரியசி ஆக்யா ரொம்ப மேன்மையான இந்த ஒரு ஆக்னையானது உன்னுடைய அப்பா அம்மாவினுடைய ஆக்ஞியை இது வந்து அனத்திக் நீ வந்து தாண்டப்படாது இதை அக்செப்ட் பண்ணிக்கணும் கலிகால தோஷ சிதில தர்ம பிரதிஷ்டா நிர்வோடும் ஓடும் மகதீம் மகிதுராம் அவதீர்ணஸ்ய காக்கதீய விஷ்ணோகோ தவ ந சாம்பிரதம் பிரத்யாக்கியம் ஸோ கலிகால தோஷ சிதில தர்ம பிரதிஷ்டா தர்மம்ங்கிறது இந்த கலிகாலத்தில் ரொம்ப சிதிலம் ரொம்ப வீக்கம் வீக்க ரொம்ப வீக்காக்கப்பட்ட ரொம்ப சிதிலமாக்கப்பட்ட இந்த தர்மத்தினுடைய பிரதிஷ்டையானது நிர்வோடும் ஓடும் சகதீம் மகிதுராம் அவதீர்ணஸ்ய ஸோ ஒரு பெரிய ஒரு இதை இந்த கலிகாலத்துல இந்த தர்மத்தினுடைய தர்மமானது சித்திலமான தர்மத்தினுடைய ஸ்தாபனையானது அதை அதை நிர்வாகம் பண்ணுறதுக்கோசரம் நீ ஓடும் மகதீம் மகிதுராம் தாங்கக்கூடிய உன்னால் தாங்கக்கூடிய இந்த பெரிய மகிதுராம் பூபாரத்தை உன் மேல் ஏ ஏற்றப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கிற உன்னுடைய நீ மேலும் என்ன அப்படின்னா காகதீய விஷ்ணோஹோ காகதீய வம்சத்தினுடைய சாக்ஷாத் விஷ்ணு நீதான் தவ ந சம்ரா சாம்ப்ரதம் பிரத்தியாக்கியாத்தும் இப்பொழுது உன்னால் இதை பிரத்தியாக்கியாத்தும்னா நிராகரணம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் ஆக்கியாத்தும் அப்படின்னா ஆக்கியானம் அப்படிங்கிறதே என்ன ஆ ப்ளஸ் க்யா ந கியாபனம் அப்படிங்கிறதே சொல்றது கதனம் அப்படிங்கிற அர்த்தம் இங்கே வந்து பிரதி ப்ளஸ் ஆ ப்ளஸ் கியா ப்ளஸ் துமுண் பிரத்தியம் ஸோ இது வந்து பிரத்யாக் பிரத்யாக்கியாத்து நிராகரணம்ங்கிற ஒரு அர்த்தம் நிராகர்த்தும் சமீச்சீனங்கிற மாதிரி அர்த்தம் இப்போ வந்து நீ நிராக நிராகரணம் இதை பண்ணப்படாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் புரியுறதா படி உம்

என்னை பொறுத்தவரில் ஈஸ்வரன் ஈஸ்வரன்னா தலைவன் ஒரு அர்த்தம் என்ன பொறுத்தவரையில் ஐ கன்சிடர் தம் அஸ் மீ அபௌ ஒத்தர் திவ்யன் எது ஸ்வயம்பூவானவர் தாத்தன்கிறவர் மனுஷ திவ்யமானுஷோ ஈஸ்வரோ அவ ரெண்டு பேரோ ராஜா யுவராஜோ அஸ்மி சர்வதா அவா ரெண்டு பேரில் ஒருத்தர் அவர் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் தான் ராஜா அவர் ரெண்டு பேருமே ராஜா மாதிரி நான் எப்பவுமே என்னன்னா சர்வதா யுவராஜ அஸ்மி எனக்கு ராஜா பட்டாபிஷேகம் கட்டினாலும் நான் யுவராஜன் தான் யுவராஜன்தான் தான் ராஜா அப்படின்னு சொல்றார் மேல ராஜபுத்திர

ஸ்வயம்பூவியான பரமேஸ்வரன் இடத்திலும் காக்கத்தீஸ்வர ராஜாக்களுக்கு இந்த மாதிரி ஒரு வினய ஸ்வபாவம் காட்டுறதுங்கிறது ரொம்ப இட் இஸ் நாட் அ வெரி நியூ திங் ஆர் எனி திங் இட்ஸ் வெரி நேச்சுரல் திங் அவன் எப்போவுமே வந்து ஒரு வினயஸ்வபாவத்தோடு தான் அவன்கிட்ட இருப்பா அப்படின்னு சொல்றார் புரியுறதா மேலபடி இது வந்து நம்ம இப்போ பிரதிமுக சந்தியில் இருக்கோம் இப்போ வந்து பிரகிருதி விஷய அரதி உபஷமாத்து ஷமஹ ஷமஹங்கிறது ஒன் ஆஃப் த அங்கம் ஆஃப் பிரதிமுக சந்தி இது வந்து அவர் வந்து பிரகிருத விஷயம்னா ப்ரெசண்ட் கான்டெக்ஸ்ட் அவர் எது வந்து எதில் டிஸ்இன்ட்ரெஸ்டடாக இருந்தாரோ அந்த டிஸ்இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற தன்மையை விட்டுட்டு இப்போ வந்து ராஜ்யத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருக்கு அதனால இங்க வந்து ஷமாங்கிற ஒரு அங்கம் சரியா ஆ స్వయంభూ దూరం ధారయతు రాజపుత్ర ராஜ்யஸ்ரீயம் அங்கே ஆரோப்பிய ஆ ஸோ காக்கத்தீய குலஸ்தவிர தற்ப பவான் ஸ்வயம்பூதேவ தூரம் தாரையது ஸ்வயம்பூதேவரான பகவான் நீங்கோ ஸ்தவிரர் நீங்கள் வந்து இந்த ராஜ்ய தூரம் இந்த ராஜ்ய பாரத்தை எடுத்துக்கோங்கோ தூரம் தாரையத்து எடுத்துக்கோங்கோ மேலும் எடுத்துக்கொள்ளப்படட்டும் ராஜபுத்திர புனா ராஜ்ய ராஜ்யஸ்ரீயம் அங்கே ஆரப் ஆரோப்பியத்து நீ வந்து ராஜ்யலக்ஷ்மியை உன்னுடைய மடியில் உக்காத்தி வச்சுக்கோ ம் மேலே

ஒரு புன் சிரிப்பு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குங்கிறதுனால காமிக்கிற ஒரு எக்ஸ்ப்ரஷன் அது ஏதத் பரிகாச வச்சோ ரூபம் நர்மங்கிறது ஒன் ஆஃப் த அங்கம்ஸ் ஆஃப் பிரதிமுக சந்தி சரியா மேலபடி ம் பரிஜன ம் சிரேன சரிதார்த்தா மேரினி சம்ருத்தா ம் கோத்திரகிரி ஷிகர விஷ்டுர நிகட்டசிலா वासती ही वर्बरा वासती ही तो वासती वर्बरांगया या वर्बरांगया हाँ छोरन्या भावतु वासा का बाहु कथा पुरुद्रस्या यथा हरिश्चंद्रस्य बुजे यथा रघुनाथस्य बाहु भलके काकती लक्ष्मी पते हे बाहु ததா ஆ ஸோ கோத்திரகிரி சிகர நிஷ்டூர விக்கட்டிலா வசதி பர்பராங்கியாக இந்த கோத்திர சிகரம் அந்த கோத்திரகிரி அப்படிங்கிறதே அந்த மலை இதில் இருக்கிற மலை அதில் இருக்கிற அந்த சிகரத்தில் இருக்கிற நிஷ்டூரம்னா ரொம்ப கற்கசமான ரொம்ப ஹார்டு விகட்டம் விஷாலமாக இருக்கின்ற ஷிலா அந்த கற்கள் அதில் அதில் வசதி இருந்த இந்த பர்பராங்கியாக பர்பராங்கிங்கிறது பர்பரை இன் ஜென்ரல் வந்து நீச்சம்னு போட்டிருக்கா இந்த இடத்துல வந்து ரொம்ப வீக்குன்னு வச்சுக்கோங்கோ ஏன்னா பர்பரைனா பர்பேரியன்ஸ்ன்னு ஒன்று போட்டிருக்கா இன்னொன்று வந்து லோ காஸ்ட் பீப்புள்னு ஒன்று போட்டிருக்கா இது வந்து கொஞ்சம் அப்படி பர்பரமாக சித்திலமாக இருக்கிற அங்கியாக இந்த க்ஷோனி க்ஷோன்யாகா பவது வாசக பாகு பிரதாபரு இப்போ வந்து பிரதாபருத்ரனுடைய பாகுவில் அவளுக்கு வாசம் அதாவது நாள் இத்த நாள் வந்து மலையில வாசம் செஞ்சா அப்படின்னா மலையானது இந்த பூமியை தாங்கிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த 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 மலையில வாசம் செஞ்ச அந்த பூமி அப்படின்னா மலையானது பூமியை தாங்குகிறது அதனால் அங்கு இருக்கின்ற அந்த மகி அந்த பூமியை இத்தனால் தாங்கி அந்த ரொம்ப கட்டோரமாக இருக்கும் மலையனுடைய கற்களும் எல்லாமே அதுல தாங்கப்பட்ட அந்த பர்பராங்கியா அந்த பூமியினுடைய அங்கமானது இனிமே இவன் இவனுடைய இந்த ராஜாவினுடைய பாகு ஷோல்டர்ஸ்ல ரொம்ப நிம்மதியா இருப்பா அப்படிங்கிறது புரியுறதா இனிமே அந்த பூமியை தாங்கிறதுக்கு இந்த பிரதாப்ருத்ரன் வந்துட்டான்னு அர்த்தம் யதா ஹரிச்சந்திரஸ்ய புஜே யதா ரகுநாதஸ்ய பாகுபலகே காக்கதீ லக்ஷ்மிஹி லக்ஷ்மிபதேகே பாகு ததா மகி ரமதாம் மகி ஆனவள் எப்படி ஹரிஷ்சந்திரனுடைய புஜத்தில் இருந்தாளோ ரகுநாத்தனுடைய பாகுபலக்கத்தில் இருந்தாலோ அப்படிப்பட்ட அந்த பூமியானவள் காக்கதீ லக்ஷ்மிபதேஹே பாகு ரமதாம் காக்கதீ லக்ஷ்மிபதியான இவருடைய பாகுவில் இருக்கட்டும் படி மேல

ராஜபுத்திர காகதீய புருஷோத்தமஸ்ய தவ பாணி கிரகணாய ஸ்பிருகயந்தி ராஜலக்ஷ்மிக்கு ந சகதே ஆ ஸோ வந்து ஸோ வந்து ராஜபுத்திர காகத்தீய புருஷோத்தமஸ்ய தவ காகத்தீய புருஷோத்தமரான உங்களுக்கு பாணி கிர பாணி கிரகணாய உங்களை நீங்கள் உங்களோட பாணி கிரகணம் பண்ணுறதுக்கோசரம் ராஜலக்ஷ்மி விளம்பம் ந சகதே ராஜலக்ஷ்மி கெனாட் ஸ்டாண்ட் த டிலே அவள் வெயிட் பண்ண முடியாது அதனால் சீக்கிரம் வாங்குவோம் அப்படிங்கிறா அதாவது

வித்யா வதுங்கிறது என்னன்னு தெரியல ஸோ வித்யா அதிகம் திருஷ்டுவா பத்ய் பிரணய விசிரம்பம் வித்யா வதுக்களுக்கு வதுக்கள் பத்ய் பத்தியான பிரதாபருது இடத்தில் பிரணய விஸ்ரம்பம் அதிகம் திருஷ்டுவா ஈடுபாட்டை ரொம்ப அவ ரொம்ப ஆசையோடு இவர்கிட்ட இருக்கின்ற காரணத்தினால் அதை பார்த்ததினால் திருஷ்டுவா பார்த்துவிட்டு இந்த லக்ஷ்மிஷ்ச க்ஷோணி க்ஷோனி லக்ஷ்மிஷ்ச கதம் யுவராஜே விளம்பிதம் சகதாம் இந்த க்ஷூணியான பூமியும் லக்ஷ்மியும் எப்படி வந்து உங்களிடத்தில் அந்த அந்த டிலேவை எப்படி பொறுத்துப்பா ஏன்னா நாங்கள் டிலே பண்ண போய் வேற யாராவது இவர் எடுத்துட்டானா அப்படின்னா இந்த இடத்துல வேணாம் இப்படி வச்சுக்கலாம் வித்யாங்கிறது சரஸ்வதி ஏன்னா இங்கே லக்ஷ்மி சொல்லியாச்சு பூமி சொல்லியாச்சு இன்னும் ஒன்று இருக்கிறது வாக்தேவி சரஸ்வதி தான் ஸோ அந்த வித்யாவானவள் இவர் இவர் இடத்தில் ரொம்ப இருக்கின்ற காரணத்தினால் அதை பார்த்த இந்த பூமியும் லக்ஷ்மியும் எப்படி வந்து இந்த விளம்பனத்தை தாங்கிப்பா அதனால சீக்கிரம் வாங்க அப்படிங்கிறார் புரியுறதாத்யானுகா பிரதீஷதே ராஜஸ்ரீஹி யுவராஜ சமாதம் என்ன அப்படின்னா ஸோ வந்து என்ன அப்படின்னா ஸ்வேஜஸா பரிஷ்கிருத்திய பிரதானாகாரம் உத்சுகா பிரதீட்சத்தை அத்திய ராஜலக்ஷ்மி யுவராஜசமாக ஸோ உங்கள் இந்த ராஜஸ்ரீ ஆனவள் ஸ்வேஜா தன்னுடைய தேஜஸினால் பரிஷ்கிருத்திய பிரகாஷத்தை பிரகாசத் பிரகாசப்படுத்தி பிரதானாகாரம் உற்சுகா அவள் அவ வந்து அந்த பிரதான ஆகாரங்கிறது அந்த அந்த பேலஸினுடைய ஆகாரம் பிராசாதம் அந்த ராஜ பிராசாதத்தினுடைய பிரதான கிரகம் அதை தன்னுடைய பிரபாவத்தினால் பரிஷ்கிருத்திய ரொம்ப பிரகாசம் செய்து அந்த ராஜஸ்ரீ ஆனவள் யுவராஜ சமாகமும் பிரதீக்ஷத்தை அத்திய அத்திய இப்பொழுது இன்று அந்த ராஜஸ்ரீயானவள் இந்த யுவராஜனுடைய ஒரு சமாகமத்தை எதிர்பார்த்துன்னு இருக்கா இந்த ராஜலக்ஷ்மி ஆனவள் உனக்கோசரம் த வந்து அந்த இடத்த எல்லாத்தையும் சஜ்ஜனம் பண்ணிவிட்டு உனக்கோசரம் வெயிட் பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறார் இந்த மந்திரி இந்த ராஜஸ்ரீங்கிறவள் இப்போ எந்த டைப் ஆஃப் நாயிகா அப்படின்னா வாசக சஜ்ஜா சஜ்ஜிகா ஆமாம் மேலே ஏஷ மந்திரிணாம் பரிஜனஸ்ய வாக்கியை பீஜ அனுராக பிரகாஷனாத் பிரகமாக பிரகமாகங்கிறது அடுத்த ஒரு அங்கம் ஆஃப் பிரதிமுக சந்தி இங்கே மந்திரிகளுக்கும் அந்த பரிஜனங்களுக்கும் அவளுடைய வாக்கியம் மூலமாக அனுராகத்தை அனுராகம்ங்கிறது அனுராகம்ங்கிறது ஆசை ஒரு அன்பு ஆத வந்து பிரகாசனப்படுத்துறது அதனால இதில் வந்து பிரகமங்கிற ஒரு பிரகமக அப்படின்னு ஒரு அங்கம் சரியா ஹம் வாக்கியகி மந்திரி நாம் பரிஜனசிய வாக்கியைகி பீஜ அனுராக பிரகாஷனாத் பிரகமாக பிரகமங்கிறது இன் ஜென்ரல் அதனுடைய அதனுடைய லக்ஷணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உத்தரோத்திர வாக்கியி அனுராக பீஜ பிரகாசனம் பிரகமனம் ஓகேவா சோ இங்க மேலும் மேலும் மாத்தி மாத்தி இவா வந்து பரிஜனங்களும் சரி இந்த மந்திரியும் சரி மேலும் மேலும் தன் அவளுடைய வாக்கியங்களினால் இவருக்கு வந்து புகழ்மாலையே சூட்டுகிறார்கள் சரியா மேல யாத்திரையா திக்விஜய யாத்ரா ஒண்ணு வந்தது அதுக்குதானே இவர் கிளம்பினர் இப்போ இந்த மகோத்சவம்ங்கிறது இந்த ராஜலக்ஷ்மியை ஏத்துக்கிறதுங்கிற ஒரு மகோத்சவம்ங்கிறது கதம் அந்தரித்த ஏஷக ஏஷ க கதம் அப்படின்னா இப்போ வந்து இந்த திக்விஜய யாத்ராவை வந்து கவர் பண்ற மாதிரி ஆர் ஒரு ஒரு இன்டர்வியூன் மாதிரி இது நடுவுல இது வந்து அப்படின்னு சொல்றார் மா இவர் திக் விஜய யாத்ரா இருக்கார் அப்ப எப்படி வந்து இந்த ஒரு மகோத்சவம் வந்து அதை நிறுத்திடுமோ அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது தடை மாதிரி வந்துதா அப்படின்னு சொல்றா புரியுதா மேல

இருந்தாலும் இவர் வந்து திக்யாத்ராக்கு போனோன்னு இது பண்ணார் இங்கே வந்து இந்த நிரோதம்ங்கிறது நிரோதம் இல்லைன்னா விரோதம் இது வந்து சத்மனா இதாகமன நிரோதனம் விரோதா அப்படின்னு இதனுடைய லக்ஷணம் கொடுத்துருக்கார் ஏதோ ஒரு பாதகம் ஒன்று வருது திக் பிராந்தங்கள் அதன் த திக் பிராந்த யாத்ராங்கிறது பிரகிருத காரியமான அவருடைய அந்த ராஜ்ய லக்ஷ்மியை ஸ்வீகரணத்துக்கு ஒரு பாதம் மாதிரி இருந்தது விளம்பனம் அதனால் டிலே ஆச்சு அப்படின்னு அந்தலக்ஷண நிறோத மேலே இவர் தி யாத்திரைக்கு போகிறது போபிறது தான் நினைக்கிறேன் பின்னாடி பார்த்தேன் இதை ஒத்து நூ ஏத்து நூட்டு போவார்னு நினைக்கிறேன் மேலே மந்திர சமரபாத

ஆராதித சுவாமியக ஏவர் ஸோ வந்து சாவத்னியம் என்ன சொல்கிறார் இந்த மந்திரி அப்படின்னா கதம் சிரையந்தி ஆந்திர சமூபத்தையா இந்த ஆந்திர தேசத்தினுடைய இந்த சமூனா சேன அதனுடைய பதி சேனாபதியானவர் ஏன் இன்னும் டிலே பண்ணுறார் இன்னும் ஏன் வரல அவர் அத்தவா கிம் தைஹி அவ வராட்டி என்ன வயமப்பி நான் கேவலம் மந்திரசஸ்திராக நாங்கள் மா நாங்கள் மந்திரிகள் தான் எங்களுக்கு மந்திரம் வேறும் வெறும்ன அந்த அந்த மந்திரனமேவ சஸ்திரம்ங்கிறது கிடையாது எங்களுக்கு புரியுறதா வி ஆர் ஆல்சோ எக்ஸ்பர்ட் இன் ஃப இது பேட்டில் ஃபீல்டில் ஃபைட் பண்ணி ராஜ்யத்தை காப்பாற்றுறதுக்கும் எங்களுக்கு சக்தி இருக்குது வெறும் வந்து மந்திரத்தையே எங்களோட சஸ்திரமாக நாங்கள் வச்சுக்கல புரிகிறதா உங்களுக்கு நாங்கள் மந்திரிகள்ங்கிறதுனால எங்களுக்கு சஸ்திரம் பிடிக்க தெரியாது வெறும் மந்திரனம் தான் பண்ண தெரியும் வெறும் வந்து ராஜாவுக்கு உபதேசம் தான் பண்ண தெரியுங்கிற அந்த ஒரு ஆயுதத்தை மாத்திரம் நாங்கள் வச்சுக்கல அப்படின்னு சொல்கிறார் வயம் வயமபி நான் கேவலம் மந்திரசஸ்திரா கிந்த பகுஷ சமரம் சமரம்னாலே போர்க்களம் சமர அபாதான ஆராதித நாங்களே வந்து போர்க்களத்தில் வெற்றி கொண்டு அதை வந்து சுவாமிக்கு வந்து சுவாமி ஆராதிதாக அஸ்மாபிஹி சுவாமியான இந்த இவர் வந்து பிரதாபருத்திரன் எங்களால் நாங்கள் வந்து வி ஹவ் டேக்கன் பார்ட் இன் தேட்டில் ஃபீல்ட் ஆல்சோங்கிற அர்த்தம் புரியிறதா யுத்தத்தில் சமர அபாதான அந்த யுத்தத்தில் விஜயம் அப்படிங்கிற ஒரு அவதானம் அதை அதை வந்து சுவாமிக்கு ஆராதனையாக நாங்கள் கொடுத்துருக்கோம் புரியுறதா அபாதானம் அப்படின்னா அத்த கர்மன்னு அர்த்தம் சமரமேவ அபாதானம் அத்த கர்ம தேன ஆராதித்த சுவாமினக பிரசா பிரசாதித ஈஸ்வராக ஸோ நாங்கள் வந்து எங்களோட வெற்றியை கொண்டு வந்து நாங்கள் சுவாமிக்கு வந்து சமர்ச்சி சமர்ப்பிச்சிருக்கோம் ஸோ வி ஆர் நாட் ஃபிட் ஒன்லி டு ஹேண்டில் தி சஸ்திரம் எங்களுக்கு வந்து நிஜமான சஸ்திரத்தையும் ஹேண்டில் பண்றதுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்றார் இது வந்து ஏதன் நிஷ்டூர வச்சன ரூபம் வஜ்ரம் நிஷ்டூர வச்சனம் அப்படிங்கிறது அங்க அங்கே இருக்கிறவா இஷ்டஜன இல்லை இல்லை பிரமுக நிஷ்டூர வச்சனம் நேரையே பார்த்து நிஷ்டூரமாக கொஞ்சம் ஹார்ஷாக வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறது அவள் வந்ததுக்கு டிலே ஆனதுனால உடனே டகால்னு வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா அவ வராட்டி என்ன நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு கேவலம் மந்திரசஸ்திராக பயம் நாங்கள் வந்து இந்த மாதிரி போர்க்களத்துலையும் அத்புதா அத்தமான காரியங்களை செஞ்சு சுவாமிஹி அஸ்மாபி ஆராதித்த அப்படின்னு

ஜராஜக வெற்றி உண்டாகட்டம் ஏதேகலு சமூபத்தைய சேனாபதிகள் பிரதிஹார பூமி பாகே அந்த துவாரி அந்த என்ட்ரன்ஸில் சஜீகிருத்த சதுரங்க பலாக வர்த வர்த்தந்தே சதுரங்க பலம் அப்படிங்கிறது துரகம் யானை எல்லா கால்படை எல்லாம் அந்த பலத்தோட இங்கே வந்து ரெடியாக நின்றுட்டுருக்கா அப்படின்னு சொல்றான் மேலே உள்ள அனுப்பு அப்படிங்கிறான் அவளோட திரும்பி வரான் அந்த தௌவாரிகன் சர்வதோ

நமஸ்காரம் பண்ணிட்டு ஸ்வமின் காக்கத்தீயகுலத்துலக பிரதாபருதராஜாவே சர்வோ முகாட்டோபாஹிநௌரியஉதன்வந்தம் பத்தம் அனு அனுப்பிரா அனுபவந்தம் பத்தம் ஏவ எப்படி வந்து முர்வோ முகாட்டோப்பல பல பல இடத்துல நன்னா ஃப்ரீயாக பிரவாகம் பண்ணின் இருக்கிற வாகின்ய நதிகள் சௌரிய உதன்வந்தம் உதன்வந்தம்னா ஓஷன் அந்த சமுத்திரத்தை போய் எப்படி வந்து அடையுமோ அதே மாதிரி பல இடத்துல இந்த வாகினி அப்படின்னா நதின்னு ஒரு அர்த்தம் சேனான்னு ஒரு அர்த்தம் ஆர்மின்னு ஒரு அர்த்தம் பல திக்குகளிலும் போய் போயிட்டு வந்திருக்கிற இந்த சேனையானது சௌரிய ஏவ உதன்வந்தம் அதாவது உதன் இன் ஜென்ரல் வந்து ஓஷன் சாகரம் சௌரியத்தை தன்னுடைய ஒரு சாகர சௌரியத்துக்கே ஒரு சாகரமாக இருக்கின்ற உங்களை அடைஞ்சிருக்கு அப்படிப்பட்ட சேனையை நீங்கள் வந்து தத் அனுகிரகையாளுனா கட்டாக்ஷேன்னு நெருக்கம்தான் நீங்கள் அனுகிரகம் செஞ்சுண்டு நீங்கள் வந்து உங்கள் கட்டாட்சத்தினால் தய புரிந்த கட்டாட்சத்தினால் அனுகிரகம் பண்ணுங்க சௌரியத்துக்கே நீங்கள் ஒரு சமுத்திரம் போகலன்னு அர்த்தம் புரியுறதா அப்படி இருக்கின்ற உங்களுக்கு உங்களுடைய சேவைக்கு ரெடியா இருக்கு பவந்தம் அனுப்பிராப்தா ஏவ இந்த இது இந்த வாகினி இந்த சேனைகள் வாகின்யகா அது எப்படி அப்படின்னா ரெண்டு மீனிங் எப்படி சொல்லலாம் அப்படின்னா எப்படி வந்து நதிகள் வந்து பல இடத்துல பிரவாகம் பண்ணி கடைசியில் சமுத்திரத்தில் போய் சேருமோ அதே மாதிரி இந்த வாகினிங்கிற இந்த சேனையானது தன்னுடைய படாடோபத்தோட சர்வதிக்கு சம்பிரமாக சர்வதோதி சம்பிரமாக எல்லா திக்குகள்லேயும் பிரவர்த்திச்சின்றிருந்த இந்த சேனையானது சௌரியமே சமுத்திரம் யாரோ அந்த மாதிரி இருக்கின்ற உங்களுக்கு உங்ககிட்ட வந்து உங்களுடைய பார்வைக்கு வந்திருக்கு நீங்க வந்து அதுக்கு பார்த்து அனுகிரகம் செய்யுங்கோ அப்படின்னு சொல்ற புரியுறதா மேலபடி ஏதத்

யூத்தி அப்படின்னா போட்டிருக்க பட் எங்கயுமே சேனாங்கிற ஒரு அர்த்தத்துல இல்லது நிரந்தர பரிபந்தி பிரமாத்தின்யா வருதின்யக நிரந்தரம்னா இடைவிடாமல் பரிபந்தி பிரமாத்தின்ய அப்படின்னா பரிபந்தி அப்படின்னா எதிரி அந்த எதிரியை பிரமாத்தி ஷத்ரு காத்தின்யன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட வரூத்தின்யனா சேனையும் அர்த்தம் பட் வருத்தின்யனால் இன் ஜென்ரல் இட் இஸ் அ காடு மாதிரி அந்த கவச்சம்னு சொல்லுவாள் ப்ரொட்டக்டிங் பிளாங்க்குக்கு தான் வருத்தின்யன் வரூத்தினி அப்படின்னு போட்டிருக்கா இது வந்து சேனான்னு கீழே போட்டிருக்கார் பட் இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு சேனாங்கிறது சரியா இருக்குது அந்த சேனாங்கிறது தானே நாட்டை வந்து ரஷணை பண்ணுறது ஸோ இட் இஸ் அ காட் ஃபார் ராஜ்யம் இல்லையா அப்படி எடுத்துக்கலாம் நம்ம நிரந்தர பரிபந்தி பிரமாத்தின்யா வருத்தின்யா ஆலோக்கியந்தான் எப்பொழுதும் எதிரிகளை அழிக்கக்கூடிய இந்த சேனையை பாருங்கள் சரியா இருக்கா மேல தாம் சேனா புரஸ்தர ஆக்கிராந்த சகல சாமந்த நிஜஸ்தானம் பிரஸ்தானம் ஸோ வந்து சேனா புரக பிரஸ்தானம் பிரஸ்தூயதாம் சரா சகல சாமந்த விஜயஸ்தானம் ஸோ வந்து இங்க என்ன அப்படியே அப்படியே மேலும் என்ன அப்படின்னா இந்த பிரஸ்தானம் புறப்படுகின்ற இந்த சேனா இந்த சேனாவினுடைய அந்த சேனையை பிரஸ்தூயதாம் மேலும் பாருங்கள் எப்படி அப்படின்னா சராக்கிராந்த சகல சாமந்த விஜயஸ்தானம் சரானாலே பிரசாரிணின்னு ஒரு அர்த்தம் இல்லைனா விஸ்தாரம்னு ஒரு அர்த்தம் விஸ்தாரமாக இருக்கின்ற சகல எல்லா சாமந்த விஜயஸ்தானம் எல்லா சாமந்த ராஜா அவ அந்த சாமந்த ஜனங்கள் அவளுடைய விஜயஸ்தானம் விஜய விஜயத்துக்கு வெற்றிக்கு இருக்கின்ற இந்த சேனாபுரக அதன் அந்த சேனாபுரத்தினுடைய பிரஸ்தானத்தை பாருங்கள் சரியா அப்படின்னு அந்த கஜத்து மேல ஏறிக்கிறார் கந்த கஜ அதினம் நாட்டையத்தி கந்த கஜத்துக்கு மேல ஏறிக்கிறார்

அந்த அதாவது கர கர உதக்ரேன சகசா விஸ்வக் ஆக்கிரமித்தும் திஷக கரங்கிறது இங்கே சூரியனுடைய பட்சத்தில் கிரணங்கள் அந்த கீரணத்தினுடைய உதக்ரம் தீக்ஷம் தேஜஸ்ஸு அதனால் இந்த விஸ்வக் ஆக்கிரமித்தும் அப்படின்னா எல்லா டைரக்ஷன்லேயும் ரீச் ஆகிற அளவுக்கு மகசா அந்த அந்த கர உதக்ரேன பாஸ்வான் உதயம் ஆரோகதி இவ அந்த பாஸ்வான் எப்படி வந்து உதயாச்சலத்தை ஆரோ ஆரோகணம் பண்ணித்தோ அதே மாதிரி இந்த ராஜாவானவர் தன்னுடைய கரத்தில் இருக்கிற அந்த உத்கட்டமான அந்த தேஜஸோடு கூட இந்த விஸ்வ இந்த எல்லா நாலு திக்கத்தில் திக்கலையும் தன்னுடைய பிரகாசத்தை பரப்ப பரப்புறத்துக்கு இந்த வீரருத்ரக கஜம் ஆரோகதி ஏதது பிரகிருத அணுகுண்யேன விசேஷ பந்தவச்சனம் புஷ்பம் இது வந்து பிரகிருத்தத்துக்கு அனுகணம் அனுகுணமான ஒரு விசேஷமான ஒரு ரத்தனா அதனால வந்து இதுக்கு வந்து புஷ்பங்கிற ஒரு அங்கம் சரியா அனுராக அனுராக பிரகாஷன விசிஷ்ட வச்சனம் புஷ்பம் இவர் ஏறினது இந்த அதாவது அனுராகம்னா இப்போ வந்து இவர் அக்சப்ட் பண்ணினுட்டார் இது ராஜலக்ஷ்மியை இப்போ வந்து சேனை மேலேயும் ஏறி உட்கார்ந்து விட்டார் ஸோ இங்கே வந்து பிரகிருத்த அணுகுண்ணியேன பிரகிருத்தத்துக்கு உச்சிதமான ஒரு விசேஷ பந்த வச்சனம் புஷ்பங்கிறது புஷ்பங்கிறது பிரதிமுக சந்தியினுடைய ஒரு அங்கம் சரியா